கேமர்ஸ் வெல்கம் பேக் டு விஏபி கேமிங் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வேற லெவல் வீடியோ, அதாவது ஃப்ரீ ஃபயர் அப்கமிங் அப்டேட்ஸ். அப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட காஸ்ட்யூம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெளியே டிங்னு தட்டி விட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம கூட இப்படி வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து விடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா இந்த பிட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிட்டு தான் வரப்போகுது. ஸோ இந்த பிட்டை பார்க்க வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் வர அந்த ராக்கெட் ட்ரக்கன் மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு அப்படி தோணுறதை கம்மியில் பண்ணுங்கள். ஸோ இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அலாக் மாதிரி பவர் வந்துட்டு ஆக்டிவ் பண்ணால் அது கூல் டவுன் ஆகிற டைம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுமா. ஸோ வந்துட்டு சீக்கிரம் வந்து திருப்பி அலாக் பவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் தான். ஸோ இந்த கிரிக்கெட் ஜெர்சி தான் அடுத்து வரப்போகுது. ஓகே, வேறு லெவலாக இருக்குது இந்த காஸ்ட்யூம் பார்க்க. அப்படியே அச்சசல் இந்தியன் ஜெர்சி மாதிரியே இருக்குது. ஸோ வந்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 18லாம் போட்டு 18 போட்டு வேறு லெவலாக இருக்குது. ஸோ இது வந்து தனித்து இதோட ஸ்பெசிலிட்டி என்னென்னா இதை தனித்தனியாக வேறு போட்டுக்கலாம் இந்த காஸ்ட்யூமை. ஸோ பேண்ட்டு தனியாக, சட்டை தனியாக, அடவுசர் தனியாக அப்படின்னு, அதாவது ஷூ தனியாக, பேண்ட் தனியாக, ஷர்ட் தனியாக, அதாவது டிஷர்ட் தனியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம், பிகாஸ் இந்தியன் ஜெர்சி வருதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் தான். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து டைனோ காஸ்ட்யூம் தான் இதில் நிறைய இருக்குது. பட் இப்போ வந்துட்டு இந்த பாண்டாக்கும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஸ்கின் விட்டுருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்துட்டு வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பர்சனலி இந்த காஸ்ட்யூம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேறு லெவலான க்ளோவல் தான் வரப்போகுது. ப்ளூ அண்ட் போட்டு அப்படியே எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷனில், கோல்டன் கலரில், வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம், நல்ல கலர்ஃபுல்லாக. ஸோ இந்த க்ளோவாலும் நெக்ஸ்ட் வரப்போகிறது. ஸோ இதை விட இதுக்கு அடுத்து வர போகிற க்ளோவால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த க்ளோவால் தான், பிகாஸ் இந்த க்ளோவால் எனக்கு ஃபேவரெட்லாம் பிங்க் அண்ட் ப்ளூ வந்து ரெண்டுமே இருக்குது. அப்புறம் பார்க்கவும் லுக் வைஸ் வேறு லெவல்லே சொல்லலாம். ஸோ இந்த க்ளோவால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த க்ளோவால் வந்து நான் எடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வேறு லெவலாக நிறைய அமௌண்ட் வரப்போகுது. அதில் ஃபஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் எமௌண்ட் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எமௌண்ட்டு. ஸோ மூணாவது வந்து ஒரு எமௌண்ட் இருக்கும், அதுதான் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச எமௌண்ட்டு. ஸோ இருங்க, ஸோ இந்த எமௌண்ட்டுக்கு அடுத்து அந்த வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகும். ஸோ அந்த எமௌண்ட்டுமேலேருந்து எனக்கு இன்னும் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட், ரொம்ப ரொம்ப பிடிச்ச எமௌண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த எமௌண்ட் தான் அந்த எமௌண்ட். ஸோ பூயா அப்படின்னு கத்துற மாதிரி பூயாலாம் போட்டு இருங்க இருங்களா, ஒன் மினிட் பூயா அப்படின்னு கத்துற மாதிரி எமௌண்ட்டு. ஸோ பூயா போட்டு இந்த எமௌண்ட் போட்டால் வேறு லெவலில் தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்குன்றதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சியர்ஸ் அப்படின்னு சொல்கிற எமௌண்ட் தான். ஸோ இந்த எமௌண்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கன் கலெக்ஷன்லாம் வந்துட்டு அடுத்த அப்டேட், அது ஓபி 24 அப்டேட்க்கு அப்புறம் இந்த கன்ஸ்லாம் வரப்போகிறது. ஸோ அதோட சின்ன பிக் தான் இது. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், வீடியோ 1 hour போயிடும், அதனால் இந்த வீடியோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லா காஸ்ட்யூம் தான். ஓகே, இந்த காஸ்ட்யூம் எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க மாதிரி நீங்கள் நம்ம சில லைக் பண்ண பார்த்துருந்தீங்க, மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த காஸ்ட்யூமில் அடுத்து அப்கமிங்கில் வரப்போகிற காஸ்ட்யூம்ஸ் ஓகே இன்னும் வரவில்லை. ஸோ இந்த காஸ்ட்யூம் பற்றி ஒவ்வொரு வீடியோவும் வரும், ப்ளே ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் காஸ்ட்யூம். ஸோ இது வந்துட்டு இந்த காஸ்ட்யூம் வந்துட்டு இதோட மேல் வெர்ஷனும் இருக்குது, ஃபீமேல் வெர்ஷனும் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்யூம், இந்த ரெண்டு காஸ்ட்யூம் வந்துட்டு டைமண்ட் ராயில் வரதுக்கு தான் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ இருங்களா, இந்த அந்த காஸ்ட்யூம் வேறு லெவலாக அவனை அடிச்சு போட்டு துப்பாக்கி வச்சு டப்புன்னு சுட்டு வருது. ஸோ செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த கேர்ள் காஸ்ட்யூமோட டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த ஹேண்டில் இருக்க வூல்வரின் அது எக்ஸ்மேன் மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மேல் வெர்ஷன். ஸோ இதுவும் டைமண்ட் ராயில் தான் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஹேர் ஸ்டைல் வந்துட்டு வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இதான் வந்துட்டு ஹேண்ட் டிசைன்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்யூமே பார்க்க வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹேண்ட் டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலும் பிடிச்சிருக்கு, பட் இந்த ஃபேஸில் போகிறதும் பிடிச்சிருக்கு. இந்த ஃபேஸில் போகிறதா லைட்டாக எனக்கு பிடிக்கல, இருங்க அது லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸோ அடுத்து வரப்போகிற காஸ்ட்யூம் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. குறை சொல்லிக்கிற அளவுக்கு எந்த காஸ்ட்யூம் இல்லை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ இதான் வந்துட்டு ஹேர் ஸ்டைலு. ஓகே, இப்போ ஃபேஸ் டிசைன் காமிக்கப்பா, எங்கே காணா, ஓ கண்ணு மட்டும் தான் காமிக்குமா, அதான் சொன்னேன் இது எதுக்கு கொடுத்துருக்கானுன்னே தெரில, வெறும் கண்ணை மட்டும் பார்த்துறது கொடுத்துருக்கானுங்க போல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராஜா காஸ்ட்யூம், சாமுராய் காஸ்ட்யூம், சண்டை என்னென்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் எதனால் வச்சுக்கோங்க. பார்க்க வந்துட்டு அப்படியே ஒரு கிங்கு, அதாவது அந்த காலத்து அரசன் மாதிரியே இருக்காரு, ராஜா மாதிரியே. ஸோ ஃபேண்டெல்லாம் பாருங்களேன், அப்படியே ராஜா மாதிரி இருக்குது. ஸோ ஷூ கூட பாருங்கள், அப்படியே ராஜா ஷூ மாதிரி தான் இருக்குது. ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து செம்ம ஒர்த்தாக இருக்கும், நல்லா தான் இருக்குது பார்க்க. ஓகே, ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் காஸ்ட்யூம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட்யூம் வந்துட்டு இது தான். இந்த காஸ்ட்யூம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதில் அந்த விங்ஸ் தான் ஹைலைட்டு, அந்த விங்ஸில் வந்துட்டு பூயா அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த ரெக்கை வந்து அடிக்கடி வந்து ஆஃப் ஆய் ஆன் ஆகும், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இதில் வந்து ஃபேஸ் தான் மொக்கையாக இருக்குது. ஸோ எதுக்கு தான் இந்த மாதிரி ஃபேஸ்லாம் கொடுக்குறான்னு, ஒரு ஹேர் ஸ்டைல் பாருங்களேன் வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதோட ஃபீமேல் வெர்ஷனுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வந்து செமையாக இருக்கும். ஸோ இதான் பாருங்களேன் ஹேர் ஸ்டைலு, சூப்பராக இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதான் ஃபுல் காஸ்ட்யூம். ஸோ நெக்ஸ்ட் இதான் அதோட ஃபீமேல் காஸ்ட்யூம் பாருங்களேன், பூயான் எழுதி அப்படியே விட்டு விங்ஸ்லாம் விட்டு ஆஃப் ஆய் ஆன் ஆகும்.
ஸோ இதற்கும் வந்துட்டு இதோட ஹேர் ஸ்டைலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இதோட அந்த ஃபேஸில் போகிற மாஸ்க் தான் வந்துட்டு செம்ம மொக்க பண்ணிட்டானுங்க. ஸோ ஏன் ஃப்ரீ ஃபயருக்காரங்க ஃபேஸ்லாம் மொக்க பண்ணுறானுங்கன்னு தெரியல, ஹேர் ஸ்டைலாம் செம்மையாக கொடுக்குறானுங்க ஆனால் ஃபேஸ் மட்டும் மொக்க பண்ணி விட்றானுங்க. ஸோ இதோட ஃபேண்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்களேன் இதுலேயும் ஃபேஸ் அதாவது மாஸ்க் வந்து மொகையாக போட்டு விட்டானுங்க. ஸோ ஹேர் ஸ்டைல் பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்யூம் ஃபேஸ் தவிரமிச்சு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூம் தான், இந்த காஸ்ட்யூம் வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதை பார்க்க ஏதோ அந்த காலத்து ட்ரெஸ் மாதிரி இருக்கும், மண்டை ஹேர் ஸ்டைல் தாங்க இதில் அப்படியே ஹைலைட்டு. பாருங்களேன் இந்த அக்காக்கு எவ்வளோ பெரிய கொண்டை குடுமீனு. ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா ஐலாம் அந்த ஃபேஸில் இப்போ புதுசாக வாலெட்டில் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்களே. ஸோ அந்த மூஞ்சியில் மட்டும் டிசைனாக மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி கண் மட்டும் டிசைனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது அதோட மேல் வெர்ஷன் தான். ஸோ ஃபீமேலுக்கு ஒரு கொண்டையை கொடுத்தாங்க, பெரிய ஹேர் ஸ்டைலை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேல் வெர்ஷனுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய முடியும்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. செம காமெடியாக இருக்குது பார்க்க. பட் எனிவே இந்த காஸ்ட்யூம் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு காஸ்ட்யூம். ஸோ அடுத்து வர போகிற காஸ்ட்யூம் எல்லாமே வந்து செம்மையாக தான் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்யூமோட வீடியோவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு டாப், கையிலலாம் ஏதோ அப்படியே பூஜாத்தி மூஞ்சி போட்டிருக்கு, ஃபேண்ட் இதுதான். ஓகே இது வந்து ஷூ, அப்புறம் இதான் ஹேர் ஸ்டைலு. இந்த ஹேர் ஸ்டைலாம் பார்க்க செம காமெடியாக இருக்குது. ஓகே விடுங்க, ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஸோ அடுத்து வர இது வந்து அடுத்த காஸ்ட்யூம் இதுதான். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்துட்டு ஒரு ரெட் அண்ட் சி ஆரஞ்ச் அண்ட் பிளாக் கலரில் வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஸோ இதோட டாப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட டாப்பும் ஃபேண்ட்டும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயும் எனக்கு வந்து அந்த ஃபேஸ் தான் கொஞ்சம் பிடிக்காத இருங்க, அதை காட்டுறேன். ஸோ இதான் வந்துட்டு ஹேர் ஸ்டைல். ஸோ அப்படியே ஹெட்ஃபோனில் மாதிரி செம்மையாக இருக்குது. மூஞ்சியை பாருங்களேன், வாயில் ஏதோ தையல் போட்டு தச்சு வச்ச மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை மூஞ்சி. ஸோ எனக்கு வந்து இதோட மூஞ்சி பிடிக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் இதோட ஃபீமேல் வெர்ஷன். ஸோ இதுக்கும் அந்த காதில் அப்படியே தூம் ஹெட்செட்லாம் மாட்டி விட்டு செம்மையாக இருக்குது. ஸோ இதோட டாப்பும் சூப்பராக இருக்கிறது. ஓகே இதான் வந்துட்டு ஃபேண்ட்டு, வால்லாம் தொங்குது பின்னாடி. இதான் வந்துட்டு ஷூ, ஷூவில் வந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.